வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திக், குழந்தை நல மருத்துவர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாமா டாக்டர்? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருக்குது. தாராளமாக என்னென்னா, நீங்கள் 6 மாதத்துக்கு மேலான குழந்தைகளுக்கு வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் வந்து டெர்மட்டாலஜி என்ன சொல்கிறாங்கன்னா, சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து குழந்தைகளுக்கு வந்து யூஸ் பண்ணணும், நீங்கள் தாராளமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான சன்ஸ்கிரீன் நம்ம சூஸ் பண்ணுறது, எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறது என்ற விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு சன்ஸ்கிரீன் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயங்களை வந்து உற்று நோக்கணும். முதலாவது என்னன்னா, அது வந்து ஒயிட் ஸ்பெக்ட்ரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா, அல்ட்ராவயலட் ஏ அல்ட்ராவயலட் பி ரெண்டு ரேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரிவென்ட் பண்ணுதான்ற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இரண்டாவது என்னென்னா, அதில் எஸ்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே இருக்கான்ற விஷயத்தை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். மூன்றாவது என்னென்னா வந்து அது வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து சன்ஸ்கிரீன்ன்ற விஷயத்தை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கணும். இது நம்ம பெரியவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தான் நம்ம வந்து சன்ஸ்கிரீன் வந்து வாங்குவோம். நார்மலாகவே 2 வகையான சன்ஸ்கிரீன் இருக்குது. முதலாவது என்னென்னா மினரல் பேஸ்டு சன்ஸ்கிரீன், இரண்டாவது வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன். மினரல் பேஸ்டு வந்து சன்ஸ்கிரீனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிங்க் வந்து டைட்டானியம் வந்து ரெண்டு காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது. மெயினாக விஷயம் என்னென்னா வந்து இந்த மினரல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னா, நம்மளோட ஸ்கின்னோட மேல் லேயரில் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரஃபாக இருக்கும் யூஸ் பண்ணுறது. அண்ட் வந்து என்னென்னா இது ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டான வந்து ப்ரொடெக்ஷன் நமக்கு வந்து கொடுக்குது. அண்ட் இரண்டாவது கெமிக்கல் சன்ஸ்கிரீன். கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து என்னென்னா யூஸ்வலாக வந்து என்னென்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. அண்ட் வந்து என்னென்னா இது நம்மளுடைய பெனட்ரேஷன், நம்ம வந்து டாப் லேயர் ஆஃப் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா பெனட்ரேட் ஆகிட்டேன்னா சன் ரேஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. எப்படின்னா சன் ரேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ்ஸாக மாற்றிட்டு ஹீட்டை வந்து எவாப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்ட் அண்ட் சன்ஸ்கிரீன். அண்ட் இந்த இது வந்து ஒயிட் பேச்சஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினரல் பேஸ்ட் சன்ஸ்கிரீனில் வரும் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து என்னென்னா கெமிக்கல் பேஸ்ட் அண்ட் சன்ஸ்கிரீனில் வந்து இல்லவே இல்லை. ஸோ மெயினாக வந்து என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராப்ரியேட்டாக வந்து சன்ஸ்கிரீன் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் குழந்தைகளுக்கு நம்ம சன்ஸ்கிரீன் வந்து சூஸ் பண்ணும்போது 2 விஷயத்தை வந்து உற்று நோக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது வந்து அதில் வந்து பாரா அமினோ பென்சாயிக் ஆசிட் பாபான்னு சொல்கிற விஷயங்கள் வந்து இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. செகண்ட் என்னென்னா ஆக்சிபென்சோன் அந்த காம்பவுண்ட் இருக்க சன்ஸ்கிரீனும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் சன்ஸ்கிரீன் வாங்கும்போது இந்த 2 விஷயத்தை வந்து கட்டாயம் வந்து பார்க்கணும். அண்ட் வந்து சன்ஸ்கிரீன் வந்து குழந்தைகளை எப்போலாம் யூஸ் பண்ணலாம் டாக்டர் அப்படின்னா, 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து போகும்போது என்னென்னா நீங்கள் சன்ஸ்கிரீன் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணும். நிறைய பெற்றோர்கள் வந்து பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, ஒரு சன்ஸ்கிரீன் வந்து இப்போ வாங்கிடுவாங்க, அது என்னென்னா இப்போ வந்து போன ஏப்ரலுக்கு வந்து 2021 வாங்கியிருப்பாங்க, இந்த ஏப்ரல் 2022 வரைக்குமே என்னென்னா அது தீராமல் வந்து பத்திரமாக வந்து பாதுகாத்து வச்சுருப்பாங்க. நானும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டே இருக்க மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காமனாக பண்ணுற விஷயம் வந்து இதுதான். ஆனால் வந்து என்னென்னா நம்ம சன்ஸ்கிரீனை வந்து பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட்டான அமௌண்ட்டில் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். அண்ட் குழந்தைகள் வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா வந்து 15 to 30 minutes முன்னரே வந்து என்னென்னா சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணுங்கள். இரண்டாவது என்னென்னா அப்ராப்ரியேட்டான அமௌண்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்கள். அவங்களுடைய வந்து காது பகுதிகளாக இருக்கட்டும், கழுத்து பகுதியில் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் என்னென்னா ஃபேஸஸ் வந்து இருக்கட்டும், நம்மளுடைய பாடி வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்னென்னா அப்ராப்ரியேட்டாக வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணும்போது தான் ப்ரொடெக்ஷன் நமக்கு வந்து தாராளமாக வந்து கிடைக்கும். அண்ட் வந்து சன்ஸ்கிரீனில் வந்து டிஃப்ரெண்ட் வந்து டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து க்ரீம்ஸ் இருக்குது, இல்லை ஜெல் பேஸ்ட் இருக்குது, இல்லை ஸ்ப்ரேஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது உகந்ததோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் மூன்றாவது என்னென்னா குழந்தைகள் வெளியில் வந்து போயிட்டாங்க இல்லையா, இப்போ வந்து என்னென்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னென்னா நீங்கள் கட்டாயம் வந்து சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். காலையில் நீங்கள் ஒரு டைம் வந்து சன்ஸ்கிரீன் போட்டு அமிச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும்னா ப்ரொடெக்ஷன் இருக்காது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவைனா கட்டாயம் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம சன்ரேஸ் வந்து பிளாக் பண்ண முடியும். அதனால் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவைனா அப்ராப்ரியேட்டாக வந்து சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான இடங்களில் வந்து யூஸ் பண்ணி குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கங்க. நான் என்னென்னா வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து சன்ஸ்கிரீனை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். நார்மலாகவே என்னென்னா இப்போ குழந்தைகள் வந்து ஸ்விம்மிங் கிளாஸஸ் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா 80 நிமிஷத்துக்கு உள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால் நீங்கள் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது என்னென்னா நம்ம வந்து கூடுதலாக வந்து நம்ம ஒரு 1.5 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னென்னா நம்ம ரிப்பீட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெற்றோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் எல்லாமே வந்து க்ளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு மீண்டும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டுனா நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து எதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.